Hello all, we are going to see about subject verb agreement in grammar. So subject and verb has some agreements. So subject கும் verb கும் சில agreements, ஒப்பந்தங்கள் வந்து இருக்கு. அது வந்து rules அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. So singular noun வந்தால் singular verb தான் வரணும், plural noun வந்தால் plural verb தான் வரணும். இது வந்து கான்ஸ்டண்டாக எல்லாருக்கும் தெரியும். வெர்போட பேஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ வெர்போட பேஸ் ஃபார்ம் அப்படிங்கும்போது கோ அப்படின்னு இருக்குன்னா அது வந்து ப்ளூரல். ஸோ என் வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் ஆடை வந்தால் அது வந்து சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோஸ் அப்படின்றக்கா அது வந்து சிங்குலர். அதே சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்ஜெக்டோட பேஸ் ஃபார்ம் வந்து சிங்குலராக வந்து இருக்கும். இப்போ ட்ரீ இருக்குது அப்படின்னா அந்த ட்ரீ வந்து சிங்குலர். அதே இது சப்ஜெக்ட் கூட எஸ் அல்லது இஎஸ் ஆடாய் வந்துச்சுன்னா அது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ட்ரீஸ் ப்ளூரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தெர் ஆர் ஆல் டுகெதர் 15 ரூல்ஸ் இன் த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ஸில் மொத்தம் 15 ரூல்ஸ் இருக்குது. லெட் சி ஒன் பை ஒன். ரூல் ஒன். ஸோ ரூல் ஒன் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ஒன் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் டூ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா வெர்ப் வந்து ப்ளூரல் வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ராஜா அண்ட் ராம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ராஜா அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஒன், அண்ட் இருக்குது, தென் ராம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் டூ. இப்படி இருக்கிறதுனால வெர்ப் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரெண்டு சப்ஜெக்டையும் தனித்தனியாக பேசுகிறாங்க. ஸோ ஆர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ராஜா அண்ட் ராம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். தென் ரூல் டூ, இதே நவுன் ஒன் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் நவுன் டூ இருக்குது அப்படின்னா சிங்குலர் வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ் பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஆன் த டிக்ளைன். ஹிஸ் பவர் அப்படிங்கிறது வந்து நவுன் ஒன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நவுன் டூ. ஸோ இந்த ரெண்டு நவுனுமே ஒரே ஐடியாவை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ரெண்டு நவுன் இருக்கணும், ஆனால் ஐடியா வந்து ஒரே ஐடியாவாக இருக்கணும். இங்கே பவர் அப்படின்னாலும் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னாலும் பவராக தான் மீன் பண்ணுது அப்படிங்கிறதுனால அது ஒரே ஐடியாவாக மீன் பண்ணுது. ஸோ என்ன வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிங்குலர் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரூல் த்ரீ, த ப்ளஸ் நவுன் ஒன் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் த நவுன் டூ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த எம்டி அண்ட் த சிஇஓ ஆஃப் த கம்பெனி ஆர் ஆன் லீவ். ஸோ த எம்டி அப்படிங்கிறது நவுன் ஒன், த சிஇஓ அப்படிங்கிறது வந்து நவுன் டூ. ஸோ த ப்ளஸ் நவுன் ஒன் வந்திருக்கு, ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் த ப்ளஸ் நவுன் டூ வந்திருக்கு. ஸோ இப்படி வந்ததுனால வெர்ப் வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேறு வேறு பர்சன்ஸ், த எம்டி வேறு அண்ட் த சிஇஓ வேறு. கம்பெனியில் ரெண்டு போஸ்ட் இருக்குது, ரெண்டு போஸ்ட்லேயும் வேறு வேறு பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ வெர்ப் வந்து ஆர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரூல் ஃபோர், த ப்ளஸ் நவுன் ஒன் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் நவுன் டூ இப்படி வந்துச்சுன்னா வெர்ப் வந்து சிங்குலர் வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள், த எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் த கம்பெனி இஸ் ஆன் லீவ். ஸோ த ஒரு த தான் இருக்குது, ப்ளஸ் நவுன் ஒன் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் நவுன் டூ இப்படி இருக்குது. த எம்டி அண்ட் சிஇஓ, ஸோ இட் டாக்ஸ் அபவுட் ஒன்லி ஒன் பர்சன். ஸோ ஒரு பர்சனை பற்றி தான், அவங்களுக்கு வந்து ரெண்டு போஸ்ட் இருக்குது. த கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ ஆர் சேம் பர்சன். ஸோ ஒருத்தரை பற்றி பேசினால வெர்ப் வந்து சிங்குலர் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரூல் ஃபைவ், வெர்ப் கூட ஐஎன்ஜி வந்துச்சுன்னா அதை வந்து ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெரண்ட் நவுனாக வந்துச்சுன்னா சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ வாக்கிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ். ஸோ ஜெரண்ட் வந்ததுனால சிங்குலர் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரூல் சிக்ஸ், இன்ஃபினிட்டிவ் நவுனாக வந்தால், இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது வந்து டூ ப்ளஸ் வெர்ப் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபினிட்டிவ் நவுனாக வந்தால் சிங்குலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிங்குலர் வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும். டு ஸ்விம் இஸ் குட் ஃபார் ஒன்ஸ் ஹெல்த். ஸோ டூ ப்ளஸ் வெர்ப் ஒன். ஸோ டூ ப்ளஸ் வெர்ப் ஒன் வந்ததுனால அது வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது சிங்குலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரூல் செவன், த ப்ளஸ் அப்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும். அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னது, வேர்ட்ஸ் டிஸ்கிரைபிங் எ நவுன். நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வர்ற வேர்ட்ஸை தான் வந்து, இல்லை நவுனை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி வர்ற வேர்ட்ஸை தான் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். த ரிச் ஆர் ஆல்வேஸ் யூஸிங் லக்ஸுரி ஐட்டம்ஸ். த ரிச் அப்படின்னு சொல்கிறது ரிச்சாக இருக்கிற எல்லா பீப்புள் அப்படிங்கிற நவுனை வந்து குறிக்கிறதுனால ப்ளூரல் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. த ரிச் ஆர் ஆல்வேஸ் யூஸிங் லக்ஸுரி ஐட்டம்ஸ். தென் ரூல் எயிட், நவுன் ஒன் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் நவுன் டூ இந்த ஃபார்மேட்டில் வருது அப்படின்னா வெர்ப் வந்து ரெஃபர் டு நவுன் ஒன். ஸோ நவுன் ஒன் ப்ளஸ் ஆஃப் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ரிபோசிஷன் வருது ப்ளஸ் நவுன் டூ வருது அப்படின்னா வெர்ப் வந்து நம்ம நவுன் ஒன்றை ரெஃபர் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் நல்லா, த ஸ்மெல் ஆஃப் தீஸ் ரோஸ் ஃப்ளவர்ஸ் இஸ் வெரி ஸ்வீட். இதில் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக், த ஸ்மெல் ஆஃப் தீஸ் ரோஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் வெரி ஸ்வீட் அப்படின்னு எழுதுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் வந்திருக்கிறதுனால ரூல் என்னென்னா நவுன் ஒன்னை தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். இந்த இடத்துல நவுன் ஒன் வந்து த ஸ்மெல்,
நவுன் டூ தான் வந்து தீஸ் ரோஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ நவுன் ஒன்னை ரெஃபர் பண்ணும்போது இந்த ஸ்மெல்லை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. அதேமாதிரி இந்த சென்டென்ஸ் பாருங்கள், த ஸ்மெல் ஆஃப் தீஸ் ரோஸ் ஃப்ளவர்ஸ், இவங்க டாக்கபிள் எதை வச்சுருக்காங்கன்னா அந்த ஸ்மெல்லை தான் பேசுகிறாங்க. ஸோ அதனால் என்ன யூஸ் பண்ணணும், இஸ் வந்து யூஸ் பண்ணணும். தென் ரூல் 9, சப்ஜெக்ட் 1 ப்ளஸ் அலாங் வித் ப்ளஸ் சப்ஜெக்ட் 2 வருது அப்படின்னாலும் வெர்புக்கு வந்து ரெஃபர் டு சப்ஜெக்ட் 1. ஸோ இந்த அலாங் வித் இருக்கிற இடத்துல அஸ் வெல் அஸ் டுகெதர் வித் நோ லெஸ் தென் இன் அடிஷன் டு வித் லைக் இந்த வேர்ட்ஸில் எதுனாலும் வரலாம். அப்படி வந்தால் சப்ஜெக்ட் 1, த டீச்சர் அலாங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் கோயிங், வெர்ப் வந்து ரெஃபர் டு சப்ஜெக்ட் 1. இந்த இடத்துல சப்ஜெக்ட் 1 வந்து த டீச்சர், த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் 2. ஸோ டீச்சர் ஒரு டீச்சரை பற்றி தான் பேசுகிறதுனால வாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரூல் நம்பர் 10, எய்தர் ப்ளஸ் நவுன் 1 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் நவுன் 2 இப்படி வந்துச்சு ஃபார்மேட் அப்படின்னா வெர்ப் ரெஃபர் டு நவுன் 2, நவுன் 1 கிடையாது நவுன் 2. எய்தர் ரமேஷ் ஆர் ஐ ஆம் டு டூ திஸ் ஒர்க், இந்த ரெஃபர் டு நவுன் 2, நவுன் 1 வந்து ரமேஷ், நவுன் 2 வந்து ஐ. ஸோ நவுன் 2 ரெஃபர் பண்ணதுனால ஆம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரூல் 11, நெய்தர் ப்ளஸ் சப்ஜெக்ட் 1 ப்ளஸ் நார் ப்ளஸ் சப்ஜெக்ட் 2 இந்த ஃபார்மேட்டில் வந்தால் வெர்ப் ரெஃபர் டு சப்ஜெக்ட் 2. ஸோ நெய்தர் ஹீ நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரீடிங். ஸோ சப்ஜெக்ட் 2 ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் 1 பார்க்காம ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் 2 பார்த்துருக்காங்க. ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறனால ஆர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வெர்பில், ஆர் ரீடிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரூல் 12, நாட் ஓன்லி ப்ளஸ் சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 1 ப்ளஸ் பட் ஆல்சோ ப்ளஸ் சப்ஜெக்ட் 2 இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா வெர்ப் ரெஃபர் டு சப்ஜெக்ட் 2. ஸோ எய்தர் ஆர் வந்தாலும் சரி, நெய்தர் நார் வந்தாலும் சரி, நாட் ஓன்லி பட் ஆல்சோ வந்தாலும் சரி, இல்லை வெறுமனே நவுன் 1 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் நவுன் 2 வந்தாலும் சரி, இந்த 4 ஃபார்மேட்லேயும் வெர்ப் எதை ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நவுன் 2 தான் ரெஃபர் பண்ணுவோம். நாட் ஓன்லி த ஸ்டூடெண்ட் பட் ஆல்சோ த டீச்சர் இஸ் பிளேயிங், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் 1, டீச்சர் அப்படிங்கிற சப்ஜெக்ட் 2. ஸோ ரெஃபர் டு நவுன் 2 அப்படிங்கிறதுனால டீச்சரை மட்டுமே பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், இஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி த ஸ்டூடெண்ட் பட் ஆல்சோ த டீச்சர் இஸ் பிளேயிங். தென் ரூல் 13, ரூல் 13 என்னென்னா தேர் அல்லது ஹியர் அப்படிங்கிற ரெண்டு வேர்ட்ஸ் சப்ஜெக்ட் 1 வந்து அடுத்து உடனே வெர்ப் வந்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் 2 வந்தால், ஸோ தேர் ஆர் ஹியர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் 1 வரும், அதுக்கு அடுத்து வெர்ப் வரும், தென் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் 2 வரும். அப்படி வந்துச்சுன்னா வெர்புக்கு அப்புறம் வர்ற சப்ஜெக்ட் 2 ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து வெர்பை வந்து யூஸ் பண்ணுவோம். வெர்பு எதை பற்றி போடுவோம்னா சப்ஜெக்ட் 2 ரெஃபர் பண்ணி, தேர் இஸ் எ ப்ராப்ளம் இன் த பேலன்ஸ் ஷீட். ஸோ தேர் அப்படிங்கிற சப்ஜெக்ட் 1, இஸ் இன் சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற சப்ஜெக்ட் 2 பார்த்துருக்காங்க. சப்ஜெக்ட் 2 என்னது, எ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறதுனால இஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் எ ப்ராப்ளம் வித் த பேலன்ஸ் ஷீட். தென் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹியர் ஆர் த பேப்பர்ஸ் யூ ரெக்வஸ்ட். ஹியர் வந்திருக்கு சப்ஜெக்ட் 1, ஆர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற சப்ஜெக்ட் வந்து த பேப்பர்ஸ் ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஆர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹியர் ஆர் த பேப்பர்ஸ் யூ ரெக்வஸ்ட். தென் ரூல் 14, அன்கவுண்டபிள் நவுன் வந்ததுன்னா சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நாலேஜ் இஸ் பவர், நாலேஜை கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியாது. இப்படி அன்கவுண்டபிள் நவுன் வந்தாலே சிங்குலர் வெர்ப் தான் வந்து யூஸ் பண்ணணும். தென் ரூல் 15, அப்ஜெக்டிவ் 1 ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் அப்ஜெக்டிவ் 2 வந்துச்சு அதுக்கப்புறம் நவுன் வந்துச்சுன்னா ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ டூ டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் குவாலிஃபை த சேம் நவுன், ரெண்டு அப்ஜெக்டிவ் வந்திருக்கு ஆனால் ஒரு நவுன் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ப்ளூரல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். தோ சம்மர் அண்ட் விண்டர் வெக்கேஷன்ஸ் ஆர் கம்பல்சரி இன் அவர் ஸ்கூல், சம்மர் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ், விண்டர் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ், ரெண்டு அப்ஜெக்டிவும் நவுனை வந்து குறிக்கி, நவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெக்கேஷன்ஸ். ஸோ சம்மர் வெக்கேஷன் அண்ட் விண்டர் வெக்கேஷன்ஸ், ஸோ டூ வெக்கேஷன்ஸை பற்றி பேசுகிறதுனால வெர்ப் வந்து ப்ளூரல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸில் ஏபி ப்ளஸ் ஏசி அந்த ஃபார்மெட்டில் வரும். இப்போ வெக்கேஷன்ஸை காமனாக வச்சுக்கிட்டா சம்மர் அண்ட் விண்டரை ப்ராக்கெட்டில் வச்சா சம்மர் வெக்கேஷன் அண்ட் விண்டர் வெக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 15 ரூல்ஸ் இன் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். தேங்க்யூ ஆல்.